நீங்கள் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதனுடைய செயல்பாட்டிற்கும் கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். பயம் வாழ்க்கையை அழித்துவிடும். தேவையில்லாத பயங்களை நாம் கலைந்துவிட வேண்டும். அதே வேளையில் அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்குள் உடன்பட்டு போக வேண்டும், உங்களுடைய உயிர் சக்தியோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த உயிர் சக்தியோடு தொடர்பு கொள்வதற்கு தியானம் மிகப்பெரிய அருமருந்து. தியானத்தினுடைய சக்தியே வருமும் காப்பது. தியானம் செய்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, முறையாக இருந்தால் தியானத்தை விலக்கி பிரச்சனைகள் வந்த பிறகு நான் உடன்பட முயற்சிக்கின்றோம். அதில் கூட நாம் முழுமையாக இல்லை. எப்பொழுதும் உங்களுக்கு நாம் ஒன்றை அறிவுறுத்துகின்றோம், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீர்கள் கண்மணிகளே. நாம் காலத்தையும் அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனையும் உணரக்கூடிய மாபெரும் சக்திகள். நம்முடைய பயனும் வலிமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆரம்பமும் தோற்றத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொடுக்கத்தான் செய்யும். அதற்காக கலங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பயணம் தடைபட்டு போகும். உண்மை உலகிற்கு வந்து சேர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இறை சக்தியினுடைய உணர்வான நிலை அது நிச்சயமாக வென்றுவிடும். அதுவரை நம்முடைய பயணத்திலே தடைக்கற்கள் சங்கடங்கள் வந்தாலும் அதை விழிப்புணர்வோடு உணர்வோடு வெல்ல வேண்டும். அதற்கு பொறுமை அவசியம். நடந்துவிட்ட பிறகு அதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நடக்காமலே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது அதை நம்ப மறுக்கின்றீர்கள். பிரபஞ்ச மந்திரம் உங்களுடைய உயிரில் கலந்த சக்தி, உங்கள் பிரணவம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய சக்தி, அதை முறையாக நீங்கள் பயிற்சி எடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் நிச்சயமாக இருக்காது. அறிவுறுத்தவில்லை, இதை வலியுறுத்துகின்றோம். நிச்சயம் இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் நிச்சயமாக வராது. அதை முறையோடு செய்தீர்கள் என்று சொன்னார். முறைக்கு உணவும் அவசியமானது. தியானத்திலே பல மடங்கு சக்தி உண்டு. அதை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். சக்தி இல்லை என்று சொன்னால் தியானம் என்ற ஒரு நிலையை பொய்யாகி போய்விடும். ஆழ்ந்து தியானிப்பவர்களுக்கு அந்த உண்மை புரியும். தியானத்தினுடைய மேன்மை தெரிந்தவர்கள் இந்த உடல் இலகுவாகி போனதை புரிந்து கொள்ள முடியும். காற்றோடு காற்றாக கலந்து போய் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும். தியானம் என்றாலே உங்களுடைய உயிர்ப்பு
சக்தியோடு தான் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய உயிர் எதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டோம். ஆனால் உடலோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் நம்பிக்கை வைத்தவர்கள் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு தீங்கிழைப்பார்கள். அதில் கவனமாக நிலையை கொண்டு வருபவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள், கவனமற்ற நிலையிலே இருப்பவர்கள் மன்னிக்கப்படுகின்றார்கள். இறைநிலை உணர்வு என்பது இதுதான். உடலுக்குள் உயிரை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் போற்றத்தக்கவர்கள், மதிக்கத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள். ஆனால் அவர்களுடைய உயிருக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இறை சக்தியை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் பரமானந்தம் நிலவி போகும், மலர்ந்து போகும். பரபிரம்ம சக்தி என்பது உங்களுடைய உயிர் சக்தியிலே கலந்து போகும். எப்பொழுதாவது இது ஒரு நாள் நாம் இறக்கத்தான் போயிருந்தோம், அந்த இறப்புக்கு முன்பாக உண்மை நிலையை எடுத்துக் கூறுவதற்கு நாம் ஏன் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவர்கள் எல்லாம் ஏன் இந்த கோடிகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமலே இறந்து போய் கொண்டிருக்கின்றார். உலகம் நமக்கு பாரமாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த பாடத்தை நாம் படித்து பார்ப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சேர்த்தாலும் உடல் நலனை கெடுத்துக் கொண்டு சேர்ப்பதால் நிச்சயமாக பலன் இல்லை. பலியே சென்று நம் உடலை கெடுக்கக்கூடிய தேவையற்ற உணவு பழக்க முறைகளில் எல்லாம் நாம் ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அவைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அசைவ உணவு தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. ஏன்? இயற்கையும் இறைவனும் மலர்களிலும் காய்களிலும் கனிகளிலும் அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அசைவத்தில் அப்படி அல்ல. எண்ணங்களும் செயல்பாடும் அறிவு நிலை சார்ந்தும் புலன்களை சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு காயிலே கனியே அல்லது தலையிலே மலரிலே இருக்கக்கூடிய சக்தி அசைவ உணவிலே இருப்பதில்லை. அதுக்காக தான் அசைவ உணவு பிரதானம். சைவ உணவிலே நேரடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி என்பது தாக்கால் இறை சக்தி தான். அது இயற்கை சக்தியாக உங்களுக்குள் மலர்கின்றது. அதனால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. உடலோடு சங்கமித்திருக்கக்கூடிய நீங்கள் உடலோடு சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது இது உடலை கஷ்டப்படுத்துகின்றது. அதற்காக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்பதற்காக நான் கூறவில்லை. இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும் வரை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த உடல் ஒரு காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்பொழுது நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். ஆரம்ப நிலைகளில் நீங்களாக செய்யக்கூடிய காரியங்கள் அதுதான் மனோசக்தி என்பது. அது எந்த மனிதர்களிடத்திலும் இருப்பதில்லை. சில நாட்கள் இருக்கும், ஓரிரு நாட்கள் இருக்கும். வில் பவர் என்பது மனோசக்தி. மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மட்டுமே சாத்தியம். செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள், இரண்டு நாட்கள் இருப்பார்கள், மறுபடியும் செய்துவிடுவார்கள். அதை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் சோல் பவர் உங்களுக்குள், அதாவது ஆத்ம சக்தி கொள்ள ஆரம்பிச்சு. மனோசக்திக்கும் ஆத்மசக்திக்கும் காரணமாக இருப்பதுதான் உயிர்ப்பு சக்தி, உயிர் சக்தி. உங்களுக்குள் உயிர், எமக்குள் உயிர். உயிர்ப்பு மலர வேண்டும் என்று சொன்னால் உடலை கடக்க வேண்டும். உயிர் மலர வேண்டும் என்று சொன்னால் உடல் புரிய வேண்டும். வார்த்தைகள் என்றால் வித்தியாசம். ஆனால் அதற்குள் நீங்கள் நுழைந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல் மாபெரும் பேரின்ப நிகழ்வாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் பல கடினமான பணிகளை செய்துதான் வாழ்ந்துதான்
சத்தங்க உரையாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற